அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். நாம முதல்ல பார்க்கக்கூடிய செய்தி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நமது எல்லையில இருந்துகிட்டு நமக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய சைனா லடாக் எல்லையில மேலும் ஒரு புதிய விமான தளத்தை உருவாக்குறாங்க. இந்தியாவுடனான உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டு எல்ஏசி வரிசையில் அதனுடைய போர் விமான நடவடிக்கைகளுக்காக சீனா சின்சியான் மாகாணத்தில் சாக் நகரத்துல கிழக்கு லடாக் பகுதிக்கு அருகில் போர் விமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக புதிய விமான தளத்தை அங்க உருவாக்கிட்டு வராங்க. நீண்ட காலமா இந்திய எல்லையில் போர் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக காஸ்கர் மற்றும் ஹோகன் விமான நிலையங்களுக்கு இடையே புதிதாக இந்த விமான தளத்தை உருவாக்கி வராங்க. இந்தியாவுடனான போர் நடவடிக்கைக்காக இந்திய பிராந்தியத்தில் சீன விமானப்படை இடைவெளியில நிரப்பிக்கிட்டே வராங்கன்னு அரசாங்க வட்டாரம் ANA தெரிவிச்சிருக்காங்க. சாக் நகரத்துல ஏற்கனவே ஒரு விமான தளம் இருக்கு, அந்த விமான தளத்தையும் போர் நடவடிக்கைக்கு தகுந்தபடி மேம்படுத்திட்டு வராங்க. எதிர்காலத்துல இந்தியாவுடனான போர் ஏற்பட்டால் போர் விமான நடவடிக்கைகளுக்கு இது சிறந்த தளமாக இருக்கும். போர் விமான நடவடிக்கையாக சீனா எல்ஏசிக்கு நெருக்கமாக சீனாவில் உள்ள விமான தளங்களுக்கு இடையிலான இடைவெளிகளை சுமார் 400 கிலோமீட்டர் இருப்பதை ஷாக் விமான நிலையத்தின் மூலமாக சீனா உடனான பாகாட்டில் உள்ள உத்தரகாண்ட் எல்லைக்கு பக்கத்தில் உள்ள விமான தளத்தில் இந்திய ஏஜென்சிகள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராங்க. அந்த தளத்துல சீனர்கள் ஏராளமான ஆளில்லாத வான்வழி வாகனங்களை நிறுத்திக்கிட்டு அந்த பிராந்தியத்துல தொடர்ந்து பறக்க விடுறாங்க. சமீபத்துல சீன விமானப்படை இந்திய பிராந்தியத்திற்கு பக்கத்தில் கோடை காலத்தின் புதிய இன்னிங் பகுதியில் முக்கியமா கோகன் காஸ்கர் மற்றும் கார்கூன்ஸ் விமான நிலையத்திலிருந்து ஒரு பயிற்சியை நடத்திட்டு வராங்க. சீன போர் விமான கடற்படையை கண்காணித்துக் கொள்வதற்காக இந்தியா ஏராளமான அமைப்புகளை நிறுத்தி இருக்கிறது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்த பகுதியில் சீனா நிலைநிறுத்துவதன் மூலமாக தன்னுடைய வான் பாதுகாப்பு பகுதியை பலப்படுத்தி இருக்கிறது. அது எப்போதுமே போருக்கு தயாரான நிலையிலே இருக்கிறது. இந்த நிலையில லடாக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளையும் ஒரே நேரத்தில் லடாக்கில் உள்ள தளங்களில் இருந்து எடுக்கக்கூடிய லே மற்றும் பிற முக்கியமான விமான தளங்களில் இந்தியா பல போர் விமானங்களை அங்கு அனுப்பியிருக்கிறது. அம்பாலா மற்றும் ஹாசிமாரா விமானப்படை நிலையங்களில் ரஃபேல் போர் விமானங்களை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சீனாவுக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதல் நிலையாக இருக்கிறது என்று கூறியிருக்காங்க. இப்படி இந்திய சீன எல்லைப் பகுதியில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது துசின்பே நகரில் வாங்கியுடன் கிழக்கு லடாக் எல்ஏசி பகுதியில் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைத்த பின்பே பொருளாதார உறவுகளை இயல்பாக்கலாம் என்று திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருக்காங்க. சமீபத்துல துசின்பேவில் நடந்த கூட்டத்துல நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் சீனாவின் பிரதிநிதி வாங்கி அவர்களும் தங்கள் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இந்தியாவின் கிழக்கு லடாக் எல்ஏசி பகுதியில் 1597 கிலோமீட்டர் பிரச்சனை உள்ள பகுதிகளில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கிழக்கு லடாக்கில் நடைபெற்ற 12 சுற்று ராணுவ தளபதிகளின் பேச்சுவார்த்தைகளுக்கான தேதிக்காக இந்தியா காத்திருக்கிறது. இந்த நிலையில் அதிகாரிகளின் கூற்றுப்படி சீன மாகாண கவுன்சிலரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான வாங்கி இந்திய பொருளாதார உறவுகளை புதுப்பிக்க வேண்டும் மற்றும் பாங்காங் ஏரி பகுதியில் படைகளை விலக்கிக் கொண்டதை மேற்கோள் காட்டி இயல்பான மற்றும் பொருளாதார உறவுகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கிழக்கு லடாக்கில் 1597 கிலோமீட்டர் தூரம் உள்ள எல்ஏசி உண்மை கட்டுப்பாட்டு கோட்டு வரிசையில் சீன படைகள் விலகுவது குறித்த செயல்முறை முடித்து நிலுவையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருக்காங்க. அதாவது பாங்காங் ஏரி பகுதியில் வடக்கு தெற்கு கரைகளில் இருந்து படைகளை விலக்கிக் கொண்டாலும் சீனாவின் மக்கள் விடுதலை ராணுவம் PLA கோக்ரா மற்றும் ஹாட்ஸ்பிரிங் பகுதிகளில் 2020 இருந்த நிலையில் இருந்து விலகவில்லை. 1962 போரில் கடுமையான கட்டத்திற்கு காரணமான முக்கிய பகுதிகளில் உள்ளே நுழையக்கூடிய வழியை PLA கிட்டத்தட்ட தடுத்தே உள்ளது. சாங் புல்ஜியில் இந்திய ராணுவத்திற்கு முழு ரோந்து பணி உரிமையை மீட்டெடுப்பதில் பிரச்சனையாகவே இருக்கிறது. மேலும் இந்த எல்ஏசி பகுதியில் இரு நாட்டு படைகளும் இருபுறமும் டேங்கிகள், ராக்கெட்டுகள் மற்றும் பீரங்கிகள் மற்றும் போர் ஆயுதங்களுடன் ராணுவ வீரர்களை அதிகளவு நிறுத்தியுள்ள நிலையில் இந்த கிழக்கு லடாக் பிரச்சனை முடிந்த பின்பு மீண்டும் உறவுகள் இயல்புபடும் என்று எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் உறுதியாக கூறியிருக்கிறார். இயல்பான பொருளாதார உறவு திரும்புவது சீனர்கள் கையில் தான் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2020 மோதல் ஏற்பட்டது. பாங்காங் ஏரி பகுதியில் கால்வான், கோக்ரா மற்றும் ஹாட்ஸ்பிரிங் ஆகிய இடங்களில் சீனாவின் PLA படை ஆக்கிரமிப்பு எல்ஏசி பகுதியில் ஒருதலை பட்சமாகவே செயல்பட்டது. அது அமைதி மற்றும் அமைதி காணுதல் 1993 மற்றும் 1996 ஒப்பந்தங்களை அவமதித்து மீறி இருந்தாலும் 1980களில் இணையான ராஜதந்திர நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது எல்ஏசி பகுதியில் உள்ள தளபதிகள் அந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினந்தோறும் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் தினந்தோறும் நாங்கள் போடும் வீடியோவுக்காக கொடுக்கும் பொன்னான கமெண்ட்ஸும் லைக்குகளும் தான் எங்களை மோட்டிவேட்டாக வைத்து டெய்லி வீடியோ போட வைக்கிறது. அதனால் இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கும் போதே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல் மூலமா அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து தெரியும், நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய கம்யூனிட்டி டேபிள்ல A25 காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி, இந்திய கடற்படைக்கு 10th
நீர்மூழ்கி எதிர்ப்பு விமானமான P8 எந்த நிறுவனம் வழங்கியது என்று கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் போயிங். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல வீரா விஜய் என்ற நண்பர் பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க ப்ரோ, பட் எனக்கு ஒரு சந்தேகம். கால்வான் சண்டையில இந்திய வீரர்கள் 20 பேர் நம் பூ உலகை விட்டு பிரிந்தார்கள், ஆனா சீன வீரர்கள் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று ஒரு விளக்கம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் கேட்டிருந்த நேரத்துல சைனாக்காரன் வாயில வரது ஊரா அநியாய பொய், அவன் வாயிலிருந்து வரதெல்லாம் எப்படித்தான் நம்புறது, அதுக்கு ஆதாரமா தான் இந்த அப்டேட் வந்திருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நடந்த மோதலில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் சீனா தரப்பிலிருந்து 4 பேர் கொல்லப்பட்டதாக சீனா ராணுவம் BLA முதல் முறையா ஒத்துக்கிட்டாங்க. கால்வான் பள்ளத்தாக்கிலிருந்து இந்திய சீன துருப்புகள் வெளியேறி கொண்டிருக்கும் போது இந்தியா சீனாவுடனான பல்வேறு பேச்சுவார்த்தையின் போது சீன அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கால்வான் பள்ளத்தாக்கு மோதலில் சீன தரப்பின் மரணத்தை முரண்பாடாக 5 முதல் 14 பேர் மரணம் அடைந்ததாக சொன்னாங்க. பின்னாடி சீன ஊடகம் அறிக்கையில 4 பேர் என்று செய்தியை வெளியிட்டாங்க. 5 மாசம் கழிச்சு 5 பேர்னு சொல்றாங்க. அதாவது கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியாவுடனான முன்னணி பாதுகாப்பு மோதலில் சீன ரெஜிமெண்ட் கமாண்டர் குயிக் பாபாவோ உட்பட அவரது 4 வீரர்கள் ஆக மொத்தம் 5 பேர் கொல்லப்பட்டதாக சீன அரசு நடத்தும் சின்குவா செய்தி நிறுவனம் மண்டே அன்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. நமது ராணுவ வீரருடைய வீர தியாகத்தை தலைவணங்கி மதிப்பு செலுத்துறோம், ஆனா அவங்க அப்படி இல்ல, அதனால அவங்க வீரருடைய இறந்த எண்ணிக்கை கூட சொல்ல வைக்கப்படுறாங்க. இவங்க சொல்றதை வச்சு எப்படி ப்ரோ விளக்கம் கொடுக்கறது? ஏதோ எங்களுக்கு வந்த தகவல்படி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருக்கோம். நமது DRDO உள்நாட்டில் உயர் வலிமை பீட்டா டைட்டானியம் அலாயை உருவாக்கி இருக்கிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உள்நாட்டில் வடிநயம் இரும்பு மற்றும் அலுமினியம் T10 V2 F3L ஆகியவற்றை கொண்ட உயர் வலிமை கொண்ட மெட்டாஸ்பின் பீட்டா டைட்டானியம் அலாய் ஒன்றை விண்வெளி கட்டமைப்பு ஃபோர் கிங்ஸ் பயன்பாட்டுக்கான தொழில்துறை அளவில் உருவாக்கி இருக்கிறது. பாத்தை தளமாக கொண்ட DRDOவின் ஆய்வகம் டிஃபென்ஸ் மெட்டல் கில்ஸ் ரிசர்ச் லேபரேட்டரி DMRL இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த உலோக கலவை ஏற்கனவே வளர்ந்துள்ள நாடுகளால் குறைவை அடைவதற்காக கடினமான பாரம்பரிய எண்ணெய் CRMO கட்டமைப்பு வலிமையின் அளவில் நல்ல தரமான இதை மாற்றாக பயன்படுத்துகிறது. அதிக வலிமையாகவும் எடை குறைவான வகையில் T810V2FE3AL குறிப்பிட்ட எடையை குறைக்கிறது. விண்வெளி பயன்பாட்டுக்கான சிக்கலான கட்டமைக்கப்பட்ட கூறுகளை தயாரிக்க உதவுகிறது. அலாயிலிருந்து உருவாக்கப்படுகின்ற சில பார்ஸ்கள் ஸ்லாட் மடல் தடங்கள் லேண்டிங் கியர் மற்றும் லேண்டிங் கியரிங் டிராபிக் கிங்ஸ் ஆகியவற்றை உருவாக்க பயன்படுகிறது. அதிக வலிமை நீர்த்து போகும் தன்மை சோர்வு மற்றும் போன் முறிவு கடினத்தன்மை ஆகியவற்றின் காரணமாகவே வலிமை கொண்ட பீட்டா டைட்டானியம் உலோக கலவை தனித்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. இது விமான கட்டுமான பணிகளுக்கு அதிக அழகையும் ஏற்படுத்துகிறது. மேலும் ஸ்டீல்களுடன் ஒப்பிடும் போது துருப்பிடிக்காத அளவுக்கு தரமுள்ளதாக இருக்கும். இதோட ஒப்பிடும் போது குறைந்த ஆயுள் காலமும் அதிக விலை உள்ள பொருட்களை இந்தியா பயன்படுத்தி வந்திருக்கு. DMRL மூலப்பொருள் தேர்வு அலாய் உருக்குதல் தெர்மோ மெக்கானிக்கல் செயலகம் மியோலி அடிப்படையிலான அழிவில்லாத மதிப்பீடு NTE வெப்ப சிகிச்சை இயந்திரத்தன்மை மற்றும் வகை சர்டிபிகேட் ஆகியவற்றுக்கு பல நிறுவனங்களோடு செயலில் ஒத்துழைப்புடன் மேற்கொண்டிருக்கிறது. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி TA 15க்கும் மேற்பட்ட எஃகு கூறுகளை அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறது. அது TI-10V 2FE 3 Alloys 4 Kings மாற்றப்படலாம். இது எதிர்காலத்தில் 30% எடை குறைக்கும். லேண்டிங் கியர் டிராபிக் இணைப்பு TMRL இன் ஈடுபாட்டுடன் பெங்களூர் HAL உடன் இணைந்திருக்கும். விண்வெளி கட்டமைப்புக்கு 4 Kings பயனுள்ளதாக இருக்கும். உயர் வலிமை கொண்ட மெட்டோஸ்பில் பீட்டா டைட்டானியம் அலாய் உள்நாட்டு தயாரிப்புக்கு மத்திய மந்திரி திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பத்தில் உள்நாட்டு வளர்ச்சியில் ஈடுபட்ட அனைத்து அணிகளுடைய முயற்சிகளை பாதுகாப்பு திணை செயலாளர் அண்டி தலைமை DRDO டாக்டர் G.சதீஷ் ரெட்டியும் பாராட்டி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து TVS & Sons தலைமையிலான தொழில் கூட்டமைப்பு வான் எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு AWACS தயாரிக்க உதவும் வாகனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அமைக்க தயாராகி வருகிறது. இவ்வாறு இந்த SPV-ஐ தமிழ்நாட்டிலிருந்து தயாரித்தால் மேலை நாடுகளின் வரிசையில் நமது இந்தியாவும் சேரும். உள்நாட்டிலேயே AWACS-ஐ உருவாக்கிய 5வது நாடு என்ற பெயரும் பெறும். இந்த SPV-ஐ உருவாக்க மிக அதிகமான முதலீடு தேவைப்படும். அதற்காக டிட்கோ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகத்துடன் கலந்துரையாடல் நடந்து வருவதாக TNE விண்வெளி தொழில்துறை மேம்பாட்டு கழகம் உள்ளிட்ட பல ஆதாரங்களிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இந்த திட்டத்துக்கான பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலே இருந்து வருகிறது. ஆனாலும் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த இந்தியாவிலிருந்து சிறப்பு நோக்கு வாகனம் SPV-ஐ உருவாக்குவதே இது நோக்கமாக இருக்கிறது என்று அந்த அதிகாரி கூறியிருக்கிறார். SPV அலகு அமைப்பை
டிவிஎஸ் அண்ட் சன்ஸ் தயாரிக்க முன்னிலை வைக்கிறது. இதற்காக அதிகமான முதலீடு தேவைப்படுவதால் இணையை தளமாக கொண்டு இயங்கும் டிஆர்டிஓ மற்றும் மத்திய அரசு போன்ற பங்குதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். இந்த திட்டத்திற்கு ₹1000 கோடிக்கு மேல் செய்யப்படும். ஆத்ம நிபர் பாரத் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு ஆயுதங்களை தயாரிக்க டிவிஎஸ் அண்ட் சன்ஸ் நிறுவனம் முன்னிலையில் இருக்கிறது. இந்தியன் ஏர்போர்ஸ் தன்னுடைய தேவைக்காக தற்போது 3 இஸ்ரேலிய பால்கன் அவாக்ஸை வாங்கியிருக்கிறது. அது 400 கிலோமீட்டர் தூரமும் 360 டிகிரி ரேடார் கவரேஜும் மற்றும் 2 உள்நாட்டு நேத்ரா AEW&C விமானங்களும் இருக்கிறது. டிஆர்டிஓவின் தலைமை வடிவமைப்பாளராகவும் இயக்குநருமான டாக்டர் கிறிஸ்டோவர் பணியாற்றிய போது பாலக்கோட் புகழ்பெற்ற IAF விங் கமாண்டர் அபிநந்தன் வர்மன் பயன்படுத்திய அவாக்ஸுக்கு உள்நாட்டு தயாரிப்பு கொடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். ஒரு KPMG அறிக்கையின்படி தரவு வடிவங்கள் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி களத்தில் சென்னை உள்நாட்டில் உருவாக்கிய மின்னணு அமைப்பின் ஒரு தலைவர் மிஸ்டர் சொல்யூஷன் பெங்களூரு, அஸ்ட்ரா மைக்ராவோ ஹைதராபாத், துங்கா கடற்படைத்துறை மற்றும் விமான அமைப்புகளின் சென்னையிலிருந்து IIT மெட்ராஸ் ஆராய்ச்சி பூங்காவில் அமைந்துள்ள வடிவமைப்பு, பொருளியலில் தொழில்நுட்ப மேம்பாடு, சிறந்த மையத்துடன் கூடிய புதிய ஜெனரேஷன் ட்ரோன் தொழில்நுட்பங்களின் அசல் கருவி உற்பத்தியாளர் மற்றும் ஏர்வோர்ஸுகள் ஒசூர் ஆகியவை இந்த மதிப்புமிக்க திட்டத்தின் ஈடுபடும் 5 நிறுவனங்களாகும். இதே நேரத்தில் டிவிஎஸ் அண்ட் சன்ஸ் இதை இயக்கும் நோட்டல் நிறுவனமாக செயல்படும் என்று தெரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஜெய் ஹிந்த். இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலிருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.